हेलो फ्रेंड्स वेलकम टू तेनांबट्टे समयल எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உடல் சூட்டை தணிக்கும் ஜூஸ் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம் ஒரு சவப்பு முள்ளங்கி எடுத்துர்க்க மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துர்க்க ஒரு கேரட் எடுத்துர்க்க ஒரு இனக்கு கருவேப்பிலை எடுத்துர்க்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துர்க்க ஒரு கொத்து மல்லி தழை எடுத்துர்க்க 10 மிளகு எடுத்துர்க்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துர்க்க ஓமம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துர்க்க கால் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துர்க்க கால் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துர்க்க கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்க இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி பாத்தீனா ஆர்கானிக் தோட்டத்துல இருந்து வந்ததுனால இத நான் தோல் எடுக்கல தோளோட போட்டா இன்னும் சத்து நிறைஞ்சி இருக்கும் அதுக்காக நான் தோளோட தான் இப்ப கட் பண்ண போறேன் கேரட்ட தோல் சீவிக்கலாம் இஞ்சி எப்ப சேர்த்தாலுமே தோல் சீவிட்டு சேருங்க அதுதான் நல்லது இது தேவையில்லாது இத தூக்கி போட்டுறலாம் எல்லastype கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து பார்க்கலாம் இதெல்லastype இந்த ஜார்ல சேர்த்துறலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இத நம்ம ஜூஸா அரைச்சுக்கலாம் அடுத்து பார்க்கலாம் இந்த ஜூஸ பாத்தீனா நம்ம வடிகட்ட போறது இல்ல இந்த ஜூஸ வந்து நம்ம அப்படியே ஊத்திக்கலாம் ஆரோக்கியமான சுவையான உடல் சூட்டை தணிக்கும் ஜூஸ் தயாராயிடுச்சு இந்த ஜூஸ நீங்க வடிகட்டி குடிச்சா 2 மணி நேரத்துக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே நீங்க வடிகட்டாத குடிச்சா ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசிய தாங்கிக்கும் நீங்க டைரக்டாவே லஞ்சுக்கு போய்டலாம் இந்த ஜூஸ காலைல டைம்ல குடிச்சுக்கங்க ஈவினிங் டைம்ல குடிக்காதீங்க கோல்ட் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க Thank you friends